ஸோ ஹலோ, வணக்கம். மந்தனம் ஃபிலாஸ்னா, உங்கள் பேஜ் ஆஃப் ஹீரோஸ் சேனல் ஹோஸ்ட் ஜக்குஜிவா. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் ஃபோரோட ஒரு சின்ன ஸ்னீக் வீக் மாதிரி விட்டுருக்காங்க. அதை வந்து ஸ்னீக் வீக்னு சொல்ல முடியாது, ஏன்னா எந்த ஒரு சீனுமே வந்து கோரிலேட் பண்ணுற மாதிரி கொடுக்கவே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வந்து சின்ன சின்ன கிளிம்ஸாக அங்கங்கே ஒரு சில ஷார்ட்ஸ் வந்து ரேண்டமாக காட்டியிருக்காங்க. அதில் ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் வந்து உள்ள இருக்குது. ஸோ அதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் என்ன, பிரேக் டவுன்ஸ் என்ன, அதில் நம்ம என்ன வந்து புரிஞ்சுக்க முடியுது அப்படின்றத பற்றி கிளியராக இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஃபேன் இருந்தால் ஃபுல்லாக பாருங்க. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி சீரிஸ் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் எல்லாமே தமிழில் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா, கொஞ்சம் கூட கூச்சமே படாமல் நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த ஸ்னீக் பீக்கோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஃபோரோட ஒரு சில கிளிப்ஸுமே விட்டுருந்தாங்க. அதாவது அந்த டீசரோட கிளிப்ஸ் வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சீசன் 1, 2, 3 ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான கிளிப்ஸுமே வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் அது எந்த லெவலில் வந்து ரிலேட்டிவாக இருக்குது ஒவ்வொரு பிக்சருக்கும் இன்னொரு பிக்சருக்குன்றது தான் வந்து நமக்கு தெரியல. ஸோ இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம சீசன் 4 என்ன மாதிரியான ஸ்க்ரீன் பிளே அமைய போகுது அப்படின்ற மாதிரியுமே வந்து எக்ஸைட் பண்ணுற மாதிரி சீசன் 4 கிளிப்ஸுமே வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ அதில் நம்ம புதுசாக வந்து ஃபஸ்ட் டைம் நோட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய கிராண்ட் ஃபாதர் கிளாக்கை வந்து காட்டுறாங்க. ஸோ இந்த கிளாக்குமே பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 4 ஒரு ப்ரீஃபிங் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் சைடு வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அதில் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ரிலேட்டடான அப்சைட் டவுன் வேர்ல்டு இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அது ரிலேட்டடில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்துமே வந்து பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல இந்த கிராண்ட் ஃபாதர் கிளாக்கை வந்து காட்டியிருந்தாங்க. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா, அதை இப்போது லைவ் ஆக்ஷனில் நம்ம சீசன் 4 வரப்போகுது அப்படின்றது வந்து ரொம்பவே கிளியராக எடுத்தோன்னு அந்த ஷார்ட்டை வந்து காட்டியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த கிளாக் வந்து இதே ரெப்ரசென்ட் பண்ணுது, இது வந்து அப்சைட் டவுன் வேர்ல்டில் இருக்கா இல்லை வந்து இவங்க இருக்கிற நார்மல் வேர்ல்டில் இருக்குதா, ஸோ இதுக்கும் டாக்டர் பென்னோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா, லெவனுக்கும் இந்த கிளாக்குக்கும் என்ன லிங்க் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து கிளப்புற மாதிரி தான் இந்த கிளாக் வந்து ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ண போகுது அப்படின்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இதுக்கு அடுத்த ஷார்ட்டே பார்த்தீங்கன்னா வந்து லெவன் கேப்சர் ஆகிற மாதிரி வந்து காட்டியிருக்காங்க. ஸோ லெவனை வந்து யாரா பிடிக்க ஆசைப்படுவா, அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக நம்ம டாக்டர் பென்னோட ஆளுங்க தான். ஸோ சீசன் 1 அவங்க எப்படியோ அந்த லேப் எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து பயங்கரமாக தப்பிச்சு வெளியே வருவாங்க. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா டாக்டர் பென் உயிரோட வரப்போறாரு அப்படின்றத போன சீசன் 4 டீசரில் வந்து பார்த்தோம். அவர் வந்து நடந்து போகிற மாதிரி வந்து காட்டுவாங்க அந்த லெவன் அப்படின்ற ரூமை நோக்கி. ஸோ இப்போ அவரோட ஆளுங்க மேபி இந்த தடவை லெவனை வந்து அகைன் கேப்சர் பண்ணிடுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பொண்ணு மாதிரி இருக்காங்க. இதில் இன்னொரு நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களோட ஹேர் ஸ்டைல் வந்து இப்போ அவங்களோட அடாப்டட் மாமான ஜாய்ஸோட ஹேர் ஸ்டைல் மாதிரியே தான் வந்து இருக்குது. ஸோ இவங்க மூணு பேருமே பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு ஆப்போசிட்ல ஒரு பர்சனை வந்து பார்க்குற மாதிரி இருக்கு. அதில் லெவன் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஷாக்ல கொஞ்சம் டயர்டாக பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அது ஒரு மிகப்பெரிய சேஸ்க்கு அப்புறம் இவங்க வந்து பிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு டாக்டர் பென்னராக இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து பீக்ல இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்த ஷார்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிரீப்பியான மேன்ஷனுக்குள்ள நம்ம பழைய ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் டீம் வந்து உள்ள நுழையிறாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நுழையிறது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நான்சி தான் வந்து நுழையிறாங்க. ஸோ அவங்களோட ஹேர் ஸ்டைலுமே பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக கேர்லியாக வந்து மாறி இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மேன்ஷனுக்குள்ள தான் அந்த கிளாக் இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. பிகாஸ் இந்த ஷார்ட்ல இருக்கிற ஷேடும் அந்த கிளாக் ஸ்டார்டிங்ல காட்டின ஷேடுமே பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது. ஸோ இந்த கேங்ல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நான்சி கூட மேக்ஸ் இருக்காங்க, டஸ்டி பன் இருக்காரு, ஸ்டீவ் இருக்காரு, அப்புறம் போன சீசன்ல நம்ம எல்லாரோட ஃபேவரட் கேரக்டரா மாதிரி ராபின் இருக்காங்க, அவங்க கூட பார்த்தீங்கன்னா வந்து லூக்கஸ் இருக்காரு. இந்த லூக்கஸ் கேரக்டர் பார்த்தீங்கன்னா வந்து டக்குனு பார்க்கறதுக்கு யாரோ வேற ஒரு கேரக்டர் வந்து புதுசாக அவ்வளோ விட்ட மாதிரி இருக்குது. பட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லூக்கஸ் தான் கொஞ்சம் பெரிய ஆளான மாதிரி வந்து காட்டியிருக்காங்க. ஏதோ ஒரு விஷயத்தை டார்ச் அடிச்சுட்டு பார்க்குற மாதிரி இருக்குது. மேபி இது அந்த ஸ்டார்டிங்காக காமிச்ச அந்த கிராண்ட் ஃபாதர் கிளாக்காக இருக்கிறதுக்கான சான்ஸுமே இருக்குது. ஏன்னா இந்த ஷாட்டு இதுக்கு முன்னாடி அவங்க மேன்ஷனில் என்ட்ரான ஷாட்டு, அந்த ஸ்டார்டிங்கில் காட்டின அந்த கிராண்ட் ஃபாதர் கிளாக் இருக்கிற ஷாட்டு, இது மூணுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரே பிளேஸில் நடக்கிற மாதிரி தான் வந்து தோணுது. ஸோ எதுக்காக வந்து இந்த கிளாக்கை வந்து இவங்க தேடிருக்காங்க, இந்த கேங் வந்து தேடுறாங்க, இந்த கிளாக்குக்கு அப்படி என்ன பவர் இருக்குது, மேபி இது வந்து ஒரு டைம் ட்ராவல் கான்செப்டாக இருக்குமா, அப்படி இல்லைன்னா அப்சைட் டவுன் வேர்ல்டுக்கு ஒரு கனெக்ஷன் பாயிண்ட் மாதிரி இந்த கிளாக் ஆக்ட் ஆக போகுதா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து கிளப்பி விடுது. நான் வந்து ஏன் இதை டைம் ட்ராவல்னு சொல்கிறேன் அப்படின்றதுக்கான காரணத்தை இந்த வீடியோட எண்ணில் சொல்கிறேன், கண்டிப்பாக பாருங்க. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹாப்பரை வந்து காட்டுறாங்க. அகைன் பார்த்தீங்கன்னா சீசன் 3 முடிஞ்ச கொஞ்ச நாள்லேயே வந்து நம்ம ஹாப்பர் செத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் ஃபீல் பண்ணிட்டு இருந்த டைமில், ஹாப்பர்னு சாகலப்பா ரஷ்யன் ஜெயிலில் தான் வந்து கொப்பகூட்டிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன கிளிப் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் வந்து நம்ம சீசன் 3 வரைக்கும் பார்த்த ஹாப்பர் மாதிரி அவர் இருக்க போகிறது இல்லை. இந்த தடவை பார்த்தீங்கன்னா வந்து டோட்டல் அண்ட் டோட்டலாக மன்மதன் சிம்பு மாதிரி மொட்டையை போட்டு பயங்கர ஒரு சைக்கோபத் மாதிரி தான் இருக்காரு, முளைக்கிறாருப்பா அந்த மாதிரி தான் வந்து காட்டியிருக்காங்க. ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா வந்து அகைன் ஒரு கிளிம்ஸ் கொடுக்குற மாதிரி இந்த ஸ்னீக் பீக்கில் காட்டியிருக்காங்க. இந்த தடவை கையில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பப்ஜி பிளேயர் மாதிரி ஃப்ளேம் தொழில் வச்சு வந்துட்டு இருக்காரு. அவர் மூஞ்சி எல்லாமே பயங்கர டர்ட் இருக்குது. மேபி அந்த ரஷ்யன் பிரிசன்ல இருந்து எஸ்கேப் ஆகி வராரா, இல்லை அந்த ரஷ்யன் பிரிசனுக்காக இவர் ஒரு அசாசினா மாதிரி அவங்களுக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரா அப்படின்ற மாதிரியான ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம இவர் வந்து பார்க்கலாம். ஸோ இதுக்கு அடுத்த ஷார்ட்ல கிறிஸி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு புது கேரக்டர் வந்து காட்டுறாங்க. ஸோ இவங்களோட கேரக்டர் பத்தி நான் சீசன் 4 அப்டேட்ஸ்ல வந்து போட்டிருந்தேன், அந்த வீடியோ இன்னும் பார்க்காதவங்க நீங்க போய் பாருங்க. ஸோ இந்த கிறிஸின்ற கேரக்டர் வந்து இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல ரெண்டு புது கேரக்டர்ஸ் வராங்க. அதுல ஒரு கேரக்டர் வந்து இவங்க வராங்க, இன்னொரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹாக்கின்ஸ் ஹை ஸ்கூல்ல இருக்கிற ஒரு பேஸ்கெட் பால் பிளேயர், அவர் வந்து கொஞ்சம் ஃபேமஸான ஆளு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா
இந்த ஸ்னீக் பீக்ல வந்து காட்டல, பட் இந்த கிறிஸின்ற கேரக்டர் வந்து காட்டியிருக்காங்க. ஸோ இவங்களோட ஒரு எப்படி சொல்றது, ஒரு அல்டீரியரான அஜெண்டா என்னவா இருக்கு அப்படின்னா, அப்சைட் டவுன் வேர்ல்டை பத்தி இவங்க கிட்ட ஏதோ ஒரு சம் கைண்ட் ஆஃப் டார்க் சீக்ரெட் இருக்குது. அது அவங்களுக்கு நடந்த இன்சிடென்டா இருக்கலாம், இல்ல அவங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனா இருக்கலாம், அது என்ன அப்படின்றது வந்து இப்போ ஒரு கிளியரா தெரியல. பட் அந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் ஃபோரோட டீம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த கிறிஸின்ற கேரக்டர் சம் டார்க் சீக்ரெட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க, அது வந்து நம்ம புரோட்டகனிஸ்ட் கேங்குக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு கொஸ்டினை கலப்புற மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கிறிஸின்ற கேரக்டர்கிட்ட சம் கைண்ட் ஆஃப் டார்க் பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்றத இப்போதைக்கு நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இதுக்கடுத்த ஷார்ட்டே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிஸ்ட்ரியான ஷார்ட்டாக இருக்குது. ஒரு கார் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளிப் ஆகி நட் ரோட்டில் வந்து விழுகுது, பட் எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி பேரியரே இல்லை, சம்மந்தம் இல்லாமல் ஃப்ளிப் ஆகி கீழே விழுந்து பர்ஸ்ட் ஆகி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அது ஆப்போசிட் எண்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேரக்டர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு, அது பார்த்தீங்கன்னா ஷேடோவில் இருக்குது, யார் நிற்கிறா அப்படின்றதே வந்து தெரியல. பட் அவங்களோட அவுட்லைன் வச்சு பார்க்குறப்போ அது வந்து மைக்காக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது, இல்லை லெவனாக இருக்கிறதுக்கான சான்ஸ் கூட இருக்குது, அது மட்டும் இல்லாமல் வில்லாக இருக்கிறதுக்கான சான்ஸுமே இருக்குது. ஸோ இவங்க மூணு பேரில் யார் இருந்தால் வந்து கன்ஃபார்மாக தெரியல, ஏன்னா இவங்க மூணு பேரோட அவுட்லைன் மாதிரியே தான் வந்து அந்த ஷேடோ ஃபிகர் இருக்குது. ஸோ இது யாராக இருக்கும்னு நீங்கள் கமெண்டில் போடுங்க உங்களோட கெஸ் படி. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டீவோட கேரக்டர் அண்டர் வாட்டரில் எதோ தேடிக்கிட்டு இருக்காப்ல. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா வந்து ரஷ்யன்ஸ் கிட்ட சிக்கி அடி வாங்கி இன்னொரு சைடு டீமன்ஸு மைண்ட் ஃபிளேயரு அப்சைட் டவுன் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அட்வென்ச்சர்ஸை தாண்டி இவருக்கு எந்த அளவுக்குமே ஒரு இன்ட்ரெஸ்டிங் குறையாத கேரக்டர் டெஃபினிஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத அகைன் நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த சீசன் ஃபோரில் பார்த்தீங்கன்னா வந்து அண்டர் வாட்டரில் எதையோ தேடி வந்து சுற்றிட்டு இருக்காரு, அது என்னவா வேணா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ தான் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் இதுக்கு முன்னாடி காட்டாத ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அண்ட் தீம்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த சீசனில் கொண்டு வர போகிறதா வந்து நமக்கு தோணுது. ஸோ அதுக்கு அடுத்த ஷார்ட் பார்த்தீங்கன்னா வந்து அந்த டைஸ் விளாட்ற ஒரு கேம் வந்து காட்டுறாங்க. அந்த டைஸுமே பார்த்தீங்கன்னா வந்து கீழே உருளில் ஏரில் வந்து ரோல் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதை எதை மீன் பண்ணலாம் அப்படின்னா வந்து நம்ம டாக்டர் பென்னோட மற்ற சூப்பர் மைண்ட் பெண்டிங் சில்ட்ரன்ஸ் வந்து டினர் பண்றதாக இருக்கிறதுக்கான சான்ஸுமே இருக்குது. ஏன்னா போன டீசர்ல பாத்தீங்கன்னா வந்து 11 மாதிரி ஏகப்பட்ட சில்ட்ரன் வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ அதுல ஒரு சில பேர் கேம் விளாட்ற மாதிரியுமே காட்டியிருப்பாங்க, அதுல இந்த டைஸ் கேமும் ஒன்னா இருந்தது. மேபி அந்த டைஸ் கேமை வந்து இதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அப்படின்றமே வந்து நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஸோ ஃபைனலா பாத்தீங்கன்னா 11 வந்து ஒரு கேர்ள் விண்டோல வந்து எட்டி பாக்குற மாதிரி வந்து காட்டியிருக்காங்க. ஸோ அது எட்டி பாக்குற மாதிரி இல்லை, கொஞ்சம் கிரீப்பியான லுக்காக தான் இருக்குது. ஸோ அவங்க பாத்தீங்கன்னா அவங்களோட சீசன் 1 கெட்டப்ல வந்து இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பாக்குறப்ப தான் நம்ம 11ஓட பாஸ்ட் வந்து நிறைய அந்த சீசன் 4 கிளற போறாங்க அப்படின்றது வந்து தெரியுது. ஏன்னா நான் போன பிரேக் டவுன் வீடியோல வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன், டாக்டர் பென்னர் வர்றதுனால கண்டிப்பா 11க்கு அவர் என்ன கொடுமைகள் பண்ணாரு அப்படின்றத இன்னும் கொஞ்சம் டார்க் டோன் கொடுத்து பயங்கரமான சீக்ரெட்ஸ் அதுமே வந்து வெளியே எடுத்துட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் அகைன் அதை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி இந்த ஸ்னீக் பீக்லயுமே ஒரு சில ஷார்ட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து இந்த டைம் டிராவல் அப்படின்ற கான்செப்ட் சொன்னேன் பாத்தீங்களா, அது எதை வச்சு இருக்கலாம் அப்படின்னா இந்த சின்ன பொண்ணு கேரக்டரான 11 வந்து நிறைய இடத்துல வந்து காட்டுறாங்க. மேபி இப்போ இருக்கிற 11க்கு பவரே இல்லை, கரெக்டுங்களா? அந்த பவர் இல்லாத 11 வல்லரபலாக இருக்கும் போதே வந்து புடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் பென்னரோட டீம் வந்து ரெடி ஆகுறாங்க. ஸோ இந்த மாதிரி ரெடி ஆகிறப்போ எப்படியோ எனி கைண்ட் ஆஃப் சோர்ஸ் மூலமாகவும் நம்ம 11க்கு திருப்பி பவர் வருது. ஸோ அந்த பவர் வர ஃபேக்டர் எப்படின்னு வந்து எனக்கு தெரியல, இதுனா நான் சொல்றது எல்லாமே வந்து ஒரு கெஸ் தான். ஸோ இந்த மாதிரி பவர் வர நேரத்தில் அவங்கள எப்படியாவது கேப்சர் பண்ணணும், ஏன்னா நம்ம டாக்டர் பென்னரோட ஒரு ஆல்ஃபா ப்ராஜெக்ட் அப்படின்னா வந்து நம்ம 11 தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து கண்டிப்பாக வெளியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் பென்னர் அவங்க வந்து புடிய பார்ப்போ, அவங்களோட பவர் வர்றப்போ நம்ம டாக்டர் பென்னருக்கு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக போய் அது முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் மேபி அந்த கிராண்ட் ஃபாதர் கிளாக் மூலமாக அப்சைட் டவுன் வேர்ல்ட் மூலமாக டைம் டிராவல் அப்படின்ற மாதிரியான கான்செப்ட்ஸ்லாம் கொண்டு போய் அந்த சின்ன பொண்ணாக ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி சீசன் 1 வந்த அந்த 11 தூக்கிட்டு வந்து இப்போ இருக்கிற 11 பிடிக்க வச்சு இந்த மாதிரியெல்லாம் கொண்டு போனாங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக எஜ் ஆஃப் த சீட்டு பயங்கர ஹூக்கப்பில் இருக்கும் அப்படின்றதுல வந்து சுத்தமாக சந்தேகமே கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து என்னோட கெஸ்ஸு தான், இப்படியெல்லாம் கொண்டு போவாங்களா அப்படின்னு தான் எனக்கு தெரியல, இப்படிலாம் கொண்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன். ஸோ இந்த டீசரை பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன தோணுது, உங்களோட தாட்ஸ் எல்லாத்தையும் வந்து கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.